உப்பள மேலாளர் டார்ச்சரால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு உப்பள மேற்பார்வையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலாளர் தற்கொலைக்கு காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள பனையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் அப்பகுதியில் உள்ள KSPS நடராஜன் அன்கோ என்ற தனியார் உப்பள நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்தார். அது மட்டுமின்றி இவர் குளத்தூர் ஊராட்சியில் 11வது வார்டு உறுப்பினராகவும் இருந்து வந்தார். இந்நிலையில் சனிக்கிழமை உப்பளத்திற்கு பணிக்கு சென்ற வேல்முருகன் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தேடி வந்தனர். அப்போது வேல்முருகன் தனது நிறுவனத்தின் முதலாளிக்கு தற்கொலை கடிதம் ஒன்றை எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பியது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த வேல்முருகனின் குடும்பத்தினர் குளத்தூர் காவல் நிலையத்தில் வேல்முருகனை காணவில்லை என புகார் அளித்தனர். போலீசாரும் குடும்பத்தினரும் தேடி வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உப்பளத்திற்கு வேலைக்கு சென்றவர்கள் அங்கிருந்த ஷெட்டிற்குள் சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். வேல்முருகன் அங்கு உத்தரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த குடும்பத்தினர் மற்றும் குளத்தூர் போலீசார் வேல்முருகனின் உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். உயிரிழந்த வேல்முருகன் மேலாளர் விஜயகுமார் தான் தனது தற்கொலைக்கு காரணம் என தனது முதலாளிக்கு எழுதிய தற்கொலை கடிதத்தை போலீசார் கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த கடிதத்தில் தனது தற்கொலை முடிவுக்கு காரணம் புரொடக்ஷன் மேனேஜர் விஜயகுமார் தான் காரணம் என குறிப்பிட்டுள்ளார். அடிக்கடி போனிலும் நேரிலும் காரணமின்றி மட்டம் தட்டி தரக்குறைவாக பேசுவதாக அதில் சுட்டிக்காட்டியிருந்தார். 10 மாதங்களுக்கு முன்பு தன்னிடம் 2 லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுவதாக கூறி தனது சீட்டு பணம் 1,90,000 ரூபாயை வாங்கியதாகவும் 6 மாதத்தில் தருகிறேன் என கூறி வாங்கியவர் அதன் பின் பணத்தை தராமல் மோசடி செய்து விட்டதாகவும் கூறியுள்ளார். பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தபோது வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என மிரட்டியதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பணத்தையும் இழந்து தன்மானத்தையும் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகியதால் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு தான் தள்ளப்பட்டதாக மனவேதனையுடன் தெரிவித்துள்ளார். இப்படி பல பேரின் வாழ்க்கையை அவர் சீரழித்துள்ளதாக விஜயகுமார் மீது சரமாரி புகார்களை கூறியுள்ளார். இந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் மேனேஜர் விஜயகுமாரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பணியிடத்தில் தரக்குறைவாக நடத்தியதால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.